வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் புவியியல் ஷார்ட்கட்ல பார்ட் 18. முதல் கேள்வி பார்க்கலாம். அமைதி மண்டலம் என்று அழைக்கப்படுவது விடை நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலம். அமைதி மண்டலம் என்று அழைக்கப்படுவது எது? விடை நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலம். அடுத்து குதிரை அச்சங்கள் என்று அழைக்கப்படுவது எது? விடை துணை வெப்ப உயர் அழுத்த மண்டலம். குதிரை அச்சங்கள் என்று அழைக்கப்படுவது எது? விடை துணை வெப்ப உயர் அழுத்த மண்டலம். செகண்ட் க்வெஸ்சன். ஸோ இதெல்லாம் வந்து நியூ டெக்ஸ்ட் புக்கில் இருக்கு. இரண்டாவது கேள்வி, விழி மூடிக்குள் பிடித்துக்குள் என்பது எந்த பேரிடரின் முன்னேற்பாடு? விடை நிலநடுக்கம். விழி மூடிக்குள் பிடித்துக்குள் என்பது எந்த பேரிடரின் முன்னேற்பாடு? விடை நிலநடுக்கம். அதாவது நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த பேரிடர் மீட்பு குழு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து இந்த கான்செப்ட் தான் சொல்லுவாங்க சரிங்களா. என்னன்னா முடிச்சு பாருங்க, மூடிக்கோங்க, பிடிச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஏன்னா நிலநடுக்கம் வரப்போ இந்த மாரி தான் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அடுத்து நில் விழு உருள் இந்த வரிகள் எந்த இடரின் முன்னேற்பாடு? விடை தீ விபத்து. நில் விழு உருள் இந்த வரிகள் எந்த இடரின் முன்னேற்பாடு? விடை தீ விபத்து. ஸோ தீ விபத்து ஏற்படுறப்ப பார்த்தீங்கன்னா இந்தமாரி இந்த வரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படும். மூன்றாவது கேள்வி, மக்கள் தொகை கொள்கையை முதன் முதலில் அறிவித்த நாடு? விடை இந்தியா. மக்கள் தொகை கொள்கையை முதன் முதலில் அறிவித்த நாடு? விடை இந்தியா. அடுத்து இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக மக்கள் தொகை கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? விடை 1952. இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக மக்கள் தொகை கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? விடை 1952. ஸோ மக்கள் தொகை கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா முதன் முதல்ல அறிவித்த நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக மக்கள் தொகை கொள்கை அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1952. நாலாவது கேள்வி, தென் அமெரிக்காவில் உள்ள, ஸோ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நில சந்தி மூலமாக வந்து ரெண்டும் ஜாயிண்டாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து கீழே இருக்க தென் அமெரிக்காவை பற்றி பார்க்க போகிறோம். தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில் காணப்படும் எந்த நீர்வீழ்ச்சி உயரமான நீர்வீழ்ச்சி? விடை ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில் காணப்படும் எந்த நீர்வீழ்ச்சி உயரமான நீர்வீழ்ச்சி? விடை ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. அடுத்து வட அமெரிக்காவில் கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எல்லையில் உள்ள நீர்வீழ்ச்சி எது? விடை நயாகாரா நீர்வீழ்ச்சி. வட அமெரிக்காவில் கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எல்லையில் உள்ள நீர்வீழ்ச்சி எது? விடை நயாகாரா நீர்வீழ்ச்சி. ஸோ பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியும் வட அமெரிக்காவில் நயாகாரா நீர்வீழ்ச்சியும் காணப்படுது. ஐந்தாவது கேள்வி, உலகில் தங்கத்தாது இருப்பு அதிகம் உள்ள நாடு எது? விடை ஆஸ்திரேலியா. உலகில் தங்கத்தாது இருப்பு அதிகம் உள்ள நாடு எது? விடை ஆஸ்திரேலியா. ஸோ தங்கத்தாது வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டில் அதிகமாக காணப்படுது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் தான் வந்து அதிகமாக காணப்படுது. அடுத்து உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எது? விடை சீனா. உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எது? விடை சீனா. அதாவது இருப்புத்தாது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஸோ அது வந்து தங்கத்தை வந்து அதிக அளவில் வந்து உற்பத்தி செய்யும், அதாவது இதுங்க வாங்கி உற்பத்தி அதிகமாக செய்கிற நாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீனா. ஆறாவது கேள்வி, ஸோ இப்போ தங்கத்தை பற்றி தானே பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தங்கத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? விடை கர்நாடகா. ஸோ ஏன் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோலார் தங்க வயல் இருக்குது. ஸோ அங்கே வந்து தங்கம் அதிகமாக கிடைக்கும், அந்த சுரங்கத்திலேருந்து எடுத்து தான் தங்கம் வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்கிறாங்க.
இந்தியாவில் தங்கத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? விடை கர்நாடகா. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோலார் தங்க வயல் இருக்குது.